ஜரோ ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய் சுதிகம்மர தயாமூர்த்தி தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். என மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை. உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஆக ஜோதிடத்தில் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு. காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோடு இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன் பலமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பெயர்ச்சி என்பது நடக்கும் போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம். காரணம் என்றால் இன்று செவ்வாய் பெயர்ச்சி நமக்கு சாயந்தரம் 7 மணிக்கு, அதாவது 12/7/2024 7:05 செவ்வாய் பெயர்ச்சி மாறப்போகிறது. மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் ரிஷபத்துக்கு மாறுகிறார். மேஷத்தில் செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கோள், மேஷத்தில் வலுவடைந்து நின்றிருந்தது. கடந்த 45 நாள் உலகத்தில் பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள், அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்குது நிறைய. இப்போ நம்ம குவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்களில் வந்து அதாவது நாட்டில் பல இடங்களில் வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம். காரணம் செவ்வாயினுடைய தன்மை, அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து காலபுருஷ தத்துவ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது, போர்கள். ஏன்னா காரணமெல்லாம் செவ்வாய் வந்து போர் கிரகம். எமீர் அதாவது குமீரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க கிரகம் அது. அதனால தான் வந்து செவ்வாய் வந்து பெயர்ச்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 45 நாட்கள் வந்து செவ்வாய் பெயர்ச்சி இருக்கும். இந்த 45 நாட்களில் மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும். காரணம் செவ்வாய் வந்து பூமிக்காரகன், அவருடைய பெயர்ச்சி என்பது பூமி மாற்றங்களும் நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஸோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை 17 நமக்கு வந்து, அதாவது ஜூலை 12 ஆகஸ்ட் 26 வரை ரிஷபத்தில் வந்து பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் 12 ராசிகளுக்கு நடக்க போகிறது? காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், ரச சம்பந்தமான விஷயங்கள், இராணுவ சம்பந்தமான விஷயங்கள், நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள், பூமி மேலே விளையும் எல்லா வகையான தொழில்கள், நெருப்பு சார்ந்த தொழில்கள், பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது, இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்காரகனாக செவ்வாய் பெயர்ச்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ 12 ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார், சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார். காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம். ஆக 12 ராசிகளை அலசி ஆராய்வோம். செவ்வாய் பெயர்ச்சி மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு எதிர்வருகின்ற வருகின்ற செவ்வாய் பெயர்ச்சி என்றது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. காரணம் என்றால் ராசிக்கு வந்து 6ம் பாவத்தில் வந்து குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. இது மிகப்பெரிய அதிருஷ்டமான யோகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் 1/4 உடையவனாக கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறான். கேந்திராதிபத்திய தோஷம் என்ன? கேந்திரத்தில் வந்து சுபக்கிரகங்கள் அமர்வுது. இப்போ 1ம் வீடு ஒரு பலமான கேந்திரம், 4ம் வீடு பலமான கேந்திரம். ஆக 1/4 கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவானும் 6ம் வீட்டிலும் மறைகிறார். 6ம் வீட்டிலும் மறைந்து 5/12 சுக்கரனோட இணைகிறார். 5 வந்து யோகாதிபதி, 12 வந்து மறைவு ஸ்தானாதிபதி.
ஆக இப்போ என்ன ராஜயோகம் எப்படி செயல்படுகிறது இவங்களுக்கு என்னை பார்த்தா, குருமங்கள யோகம் ஆறாம் வீட்டில் இருந்து கொண்டு பன்னெண்டாம் வீட்டுன்னு பார்க்குது. ஸோ அப்புறம் பன்னெண்டு வீட்டுக்குடையவன் ஆறில் அமர்ந்து கொண்டு பன்னெண்டாம் வீட்டும் பார்க்குறான். அப்போ செவ்வாயன்னா அதிகாரம் அந்தஸ்து படைத்த வீடு, போலீஸ் துறை, முப்படைகள். இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், பதவி உயர்வுகளை பெறக்கூடிய நிலை என்பது விருச்சிக ராசி, அதாவது தனுசு ராசியானவர்களுக்கு ஏற்பட போகிறது. குருமங்கள யோகம் ஆறில் வர்றதுனால என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரு ஆறில் மறைந்தாலே நமக்கு என்ன அதிருஷ்டம், தொழில்ஸ்தானத்தை பார்ப்பார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து தொழிலும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ வந்து குரு மறைந்திருந்தால் யோகத்துக்கு யோகம் செய்யும், அதே நேரத்தில் குரு வந்து நமக்கு தொழில்ஸ்தானத்தை பார்ப்பார். தொழில்ஸ்தானத்தை மட்டும் இல்லாமல் அவர் நமக்கு வந்து வேறு என்ன ஸ்தானத்தை பார்க்குறார், விரகி ஸ்தானத்தையும் பார்க்குறார். தொழில் பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீடுன்னு பார்க்குறார். ஸோ இதனுடைய பொருள் என்ன, பத்தாம் வீட்டை பார்க்கும்போது அடுக்கடுக்கான தொழில்கள் உங்களை தேடி வரும். தொழில்ஸ்தானத்தில் மிகப்பெரிய உயர்வான நிலை, உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்களை மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு, கீழதிகாரிகளை தொந்தரவு வராது. ஆக உத்தியோகத்தில் நமக்கு செல்வாக்கு மேலோங்கும் என்பது உறுதியான உண்மை. விரைஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம தலைமையில் மங்கள நிகழ்ச்சிகள், கோவில கும்பாபிஷேகம், இது போன்ற சுப நிகழ்ச்சிகள், ஏன்னா குரு பகவான் சுபகிரகம், முழு சுபகிரகம் பன்னெண்டாம் வீட்டு பார்க்குறார். ஐனசைன சக்கம் சுக்கமன்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீடு மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ஆக கோவிலுக்கு சம்பந்தமானது ஆன்மீக சுற்றுலாக்கள் ஏற்படுத்துவது, அன்னதானம் பண்ணுறது, இது போன்ற ஒரு இறை தொண்டுகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்போது நமக்கு அந்த யோகத்தை தருகிறது. ரெண்டாம் வீட்டை பார்க்கறது என்னன்னா, குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் உண்டாகும். ஏன்னா ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும், அதுக்கு நிச்சயமாக வருமானம் வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேண்டும். வருமானம் வந்தாலும் அமைதி இல்லாத வீட்டில் நீங்கள் ரொம்ப சிரமங்களை பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக ரெண்டாம் வீடு தனஸ்தானத்தை குரு பார்க்கிறது என்பது மிக சிறப்பு. ஆக எதிர் வருகின்ற 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏராளமான நன்மைகளை, ஏழரசின்னு விட்டதுக்கு பிறகு கூட எங்களுக்கு வந்து பாதிப்புகளை வந்து கொண்டே இருக்குதுன்னு உணரக்கூடிய ஏராளமான பேருக்கு இந்த ஒரு செவ்வாய் பயிற்சி வந்து மிகுந்த ராஜயோகத்தை தரும். இப்போ செவ்வாய் வந்து 12ன்னு பார்க்கறதுனால என்னென்னா ராஜயோகம் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் மறைந்திருந்த பூமிகள், ஏதாவது உயிர் சம்பந்தமான சொத்துக்கள் நமக்கு சேராமல் கோர்ட்டு வழக்குகளில் பெண்டிங்காக இருந்திருந்து அது இந்த டைமில் தேடி வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அள்ளித்தருகிறது. அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவத்தில் சனி பகவான் பலமாக உட்காந்துருக்கிறாரு. மூலஸ்திரி கோண வீட்டில் சனி மூணு சிதந்த இடம், முடிச்சூடா மன்னன் ஆக்குவார். அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பதவி பட்டங்கள், பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு உயர்ந்த நிலைகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அது மூணாம் இடம். சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக 3, 6, 11 இருக்கிறாருன்னா மிகப்பெரிய ராஜயோகம் அடைவாங்க. 4 ராகு பாவகிரகங்களுக்கு கேந்திரம் வலிமையான நிலை, 4 இருந்தபடியே 10ஆம் வீட்டும் பார்க்குறார். 10ஆம் வீட்டில் கேத்து ஆன்மீக நிலை, சந்திரனோட இணைவு, குருமங்கள யோகம், 7ஆம் பாவத்தில் சூரியன், 16ஆம் தேதி 8ஆம் பாவத்துக்கு மறைகிறார். சூரியன் மறையிறது தனுசு ராசினர்களுக்கு யோகமானா யோகம் கிடையாது, பாக்கியாதிபதவர், யோகம் தரக்கூடியவர். 2 தான் தனுசு ராசினர்களுக்கு செவ்வாய் சூரியன், அரசு ஒத்துழைப்பு, அரசாங்க ஒத்துழைப்பு. அதனால தான் தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் செல்வந்தரா அவர்களுக்கு காரணம் என்னென்னா, செவ்வாய் 5ஆம் வீடு, 9ஆவது வீடு சூரியன், பாக்கியாதிபதி சூரியன். ஸோ தகப்பனார மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த அரச கிரகங்களோட ஒத்துழைப்பு போகிறதுனால அரசிலிருந்து நிறைய சலுகைகள், மிகப்பெரிய யோகம் தரும். பிஸ்னஸ் மேக்னெட், 10ஆம் வீடு புதனை, பயங்கரமான பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, எந்த துறையில் போனாலும், கார்மெண்ட்ஸில் போனாலும், கம்யூனிகேஷனில் போனாலும், கல்வி நிறுவனங்களில் போனாலும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸில் போனாலும், எஜுகேஷன் சென்டர்ஸ் நடத்தினாலும், டெலிஃபோன்ஸு அல்ல கம்யூனிகேஷன் சர்வீஸு, டிவி லைன்ஸு, இந்த மாதிரி தகவல் தொடர்புடைய எந்த ஒரு நிறுவனங்களை ஆரம்பித்தாலும் அவங்க கொடிகட்டி பிறப்பாங்க. அதில் அந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்கத்தினோட ஒத்துழைப்பு வந்து சேரும். அதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக தனுசு ராசிக்கு இந்த குருமங்கள யோகம் அமைகிறது. நிறைய பேர் 6 மறைகிறதுனால நன்மை செய்யாதுன்னு, 6 இருக்கிறதுனால நமக்கு பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலை, வெளிநாட்டில் வேலையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு நிரந்தர பிஆர் சிட்டிசன் பிஆர் ஆகக்கூடிய நிலை,
வெளிநாடு படிப்புக்காக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய நிலை, புதிதாக வண்டி வாங்குதல், பிள்ளைகள் பிறத்தல், அதாவது குழந்தை பாக்கியம், வெளிநாட்டில் போய் நம்ம ஏதோ நிறுவனம் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை, இது போன்ற பல நல்ல யோகமான தகவல்கள் கூட தனுசு ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அள்ளி தருகிறது. அந்த குருமங்கல யோகம், குருமங்கல யோகம் பர்டிகுலர்லி இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கின்ற காலகட்டம் மிகப்பெரிய யோகமானதாக தனுசு ராசி நம்மளுக்கு அமையப் போகிறது. ஆக நன்றாக யோகத்தை பயன்பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர். சர்வே ஜனா சுகினோ பவந்து சுகி பவந்து.